வணக்கம். நேற்றைய தினம் இலங்கையிலே அல்லது சர்வதேச ரீதியாகவும் கூட சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பேசப்பட்ட அல்லது அதிகமாக பரவப்பட்ட ஒரு விடயம் என்று சொன்னால், நேற்றைய தினம் சக்தியினுடைய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு பிரத்யேகமாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த் அல்கமிக்கு சொன்ன அந்த ஒரு கருத்து தான். என்ன அந்த கருத்துன்னு சொன்னால், 2011 உலகக்கிண்ண கோப்பை தாரை வாத்து கொடுக்கப்பட்டது அல்லது மேட்ச் ஃபிக்ஸிங் இடம் பெற்றது 2011 உலக கிண்ண கோப்பையில். இது இலங்கையிலே இருக்கக்கூடிய 2 கோடி மக்களினுடைய மனதையும் கவலை கொண்டதை தாண்டி இந்தியா ரசிகர்களையும் அதிகமாக கவலையையும் வேதனையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன அந்த பதிவு, இந்த காணொலியிலே பார்த்து விட்டு வரலாம். மங்க அதை கேனுவா அப்படி 2011 லோக குசலானே விக்கா கேளா மங்க அதை இன்னும் எத்தனை මමගේ ක්‍රීඩා ඇමතිවරයා හැටියට ඉඳපු කාලෙත් මම ඔබතුමා වගකීමෙන්ද කියන්නේ මම ඒක වගකීමෙන් කියන්නේ 2011 ඒකට තියෙනවා ඒකට තියෙනවා නමුත් මම රටක් හැටියට මම ඒක එලි කරන්න කැමති නෑ අපි දිනන්න තිබ්බ ඉන්දියාවත් එක්ක ගහන්න තිබ්බ තරගේ මම කියනවා ඒක පාවා දීමක් කරයි ඒ කියන්නේ මැච් එක සල්ලි වලට වික්කා මම වගකීමකින් කියනවා මට දැනෙනවා එහෙම දෙයක් කියලා මට දැනෙනවා මට ඕන නම් ඒ පිළිබඳ විවාදයක් කරන්න පුළුවන් මට ඒ පිළිබඳ කතා කරන්න පුළුවන් හැබැයි යම් කිසි පාර්ශවයන් විසින් මේකට සම්බන්ධ වෙලා කටයුතු කරන්න இந்த காணொளியிலே முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த் அல்கமிக்கு சொன்ன மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கிரிக்கெட்டையே களங்கப்படுத்துவது போல இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். 2011 பொறுப்பாக நான் சொல்லுகிறேன், விளையாட்டுத்துறை முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பிலே நான் சொல்லுகிறேன், இந்தியாவுக்கு இலங்கையினுடைய வெற்றி தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது, ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது என்பதை பொறுப்போடு நான் கூறுகிறேன் என்று எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய நியூஸ் லைனுக்கு பிரத்யேகமாக முன்னாள் அமைச்சர் கூறியிருந்த ஒரு கருத்து தான். அதுக்கு பதிலை குமார் சங்கக்காரவும் அதே நேரத்தில் மகள ஜெயவத்தனவும் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார்கள். மகள ஜெயவத்தன அந்த செய்தி வெளிவந்து கொச்ச நேரத்திலேயே தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலே ட்விட்டரிலேயே அந்த பதிவை மேற்கொண்டிருந்தார். கொச்சம் கால தாமதமாகி குமார் சங்கக்கார அந்த மகள ஜெயவத்தனுடைய பதிவை மேற்கோள் காட்டி தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இந்த சர்ச்சையை இந்த குற்றச்சாட்டை குமார் சங்கக்கார தன்னுடைய ட்விட்டரிலேயே பதிவு செய்கின்ற பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், இந்த குற்றச்சாட்டை தயவு செய்து ஐசிசியினுடைய ஆன்டி கரப்ஷன் அண்ட் செக்யூரிட்டி யூனிட்டுக்கு அதாவது லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவுக்கு நீங்கள் கொண்டு செல்வீர்களாக இருந்தால் அவர்கள் முழுமையாக அதை விசாரித்து சரியான விளக்கத்தை தருவார்கள் என்று குமார் சங்கக்கார சொல்லியிருந்தார். அதற்கு முதல் ஒரு 4 மணித்தியாலத்துக்கு முதல் மகள ஜெயவத்தன சொல்லுகின்ற பொழுது உடனடியாகவே கொஞ்சம் ஒரு சாக்காஸ்டிக்காக அவர் சொல்லியிருந்தார், அது அண்மையிலே தேர்தல் வரப்போகிறது என்பதற்கான ஒரு வெளிப்பாடாக இது இருக்கிறதோ ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். ஆகவே மகள ஜெயவத்தனுடைய பதிவை மேற்கோள் காட்டி குமார் சங்கக்கார தன்னுடைய ட்விட்டை பதிவு செய்திருந்தார். நேற்றைய தினம் சர்வதேச ரீதியாக இப்பொழுது கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு கருத்தாக இந்த கருத்து பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது ஒரு கனவான்களின் விளையாட்டு, இதிலே எந்த விதத்திலும் மேட்ச் ஃபிக்ஸிங்கோ அல்லது சூதோ இடம்பெறக்கூடாது என்பதில் சர்வதேசம் மிக அவதானமாக இருக்கிறது. இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். 2020 மே மாதத்திலே இன்ஸ்டாகிராமிலே அஸ்வினும் குமார் சங்கக்காரும் நேரடியாக நேரலையிலே இணைந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அஸ்வின் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், 2011 உலகக்கிண்ணம் சம்பந்தமாக உங்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று. உடனடியாகவே குமார் சங்கக்கார் சொல்லியிருந்தார், சில விளையாட்டுப் போட்டிகளை நான் மறக்கோனும் என்று நினைக்கின்ற அந்த விளையாட்டுப் போட்டிகளிலே 2011 உலகக்கிண்ண போட்டியும் அடங்கும் என்று சொல்லியிருந்தார். பிறகு அஸ்வின் கேட்டிருந்தார், அந்த தருணத்திலே இறுதி தருணத்திலே யுவராஜ் சிங்கும் அதே நேரத்தில் எம்எஸ் தோனியும் வெற்றி அடைந்ததன் பிறகு கட்டிப்பிடித்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுதும் அழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள். ஆனால் ஒரு பக்கத்தில் பின்னாலே குமார் சங்கக்கார சிரித்த முகத்தோடு இருந்தார். ஏன் அந்த சிரிப்பு உங்கள் முகத்தில் வந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். இது அவருடைய கேள்வி மட்டுமல்ல, கோடான கோடி மக்களுடைய கேள்வியாக அந்த கேள்வி இருந்திருந்தது. அதற்கு ஒரு அழகான பதிலை அவர் சொல்லியிருந்தார், சிரிப்புத்தான் அதிகமாக தன்னுடைய கஷ்டத்தையும் சோகத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தந்திரோபாயமாக பலருக்கு இருக்கிறது, அப்படித்தான் எனக்கு அந்த இடத்தில் வந்தது. இதுக்கு பின்னணி இருக்கிறது, காரணம் எங்களுடைய நாடு 30 வருட யுத்தத்தை தாண்டி வந்திருக்கிறது, சுனாமி போன்ற ஒரு கோர பேரழிவை சந்தித்து வந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் துவண்டு போவில்லை, மீண்டும் நாங்கள் எழுந்து வந்தோம். ஆகவே அந்த ஒரு பண்பு எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறதை பிரதிபலிப்பதாகத்தான் அந்த இடத்திலே என்னுடைய சிரிப்பும் புன்னகையும் இருந்தது. அதை தாண்டி ஒரு கனவான்களின் விளையாட்டாக இந்த கிரிக்கெட் இருக்கின்ற பொழுது எதையுமே உச்ச உணர்ச்சி வசப்பட்டு
நான் அனுபவிக்க விரும்பவில்லை அதே அளவோடு நான் அதை பார்த்திருந்தேன் அதனால் தான் அந்த இடத்தில் சிரிப்பு என்னுடைய முகத்திலே மலர்ந்தது மீண்டும் இதே போல் இன்னும் ஒரு ட்ரெண்டிங்கான பதிவிலே உங்களை சந்திக்கலாம்